வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமை. மீண்டும் ஆக்கிரமிப்புகள் முளைத்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரியில் அரசு பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தை தனியார் பள்ளி பயன்படுத்த அனுமதித்தது எப்படி? மாவட்ட நிர்வாகத்துக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. மதுரை வலையங்குளம் தேசிய நெடுஞ்சாலையை அச்சத்துடன் கடக்கும் பள்ளி மாணவர்கள். போக்குவரத்து காவலரை பணியமர்த்தி விபத்து ஏற்படாமல் தடுக்க கோரிக்கை. ஆரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் கிராம மக்கள். விரைவில் மேம்பாலம் அமைக்க கோரிக்கை. காஞ்சிபுரத்தில் போதிய இடவசதி இல்லாமல் இயங்கி வரும் நூலகம். 20,000 புத்தகங்கள் மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டுள்ள அவலம். சிவகங்கை அருகே சிதிலமடைந்துள்ள அரசு பள்ளி கட்டடங்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அச்சம். முளைப்பு திறன் இல்லாத விதை நெல்லை விற்பனை செய்ததாக வந்தவாசி அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பழைய கட்டடத்தில் வைக்கப்பட்ட விதை நெல் மழையில் நனைந்து சேதமானதால் முளைக்கவில்லை என்று அதிகாரிகள் விளக்கம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வெற்றி பெற்று 50வது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். முப்படை தளபதிகள் குழுவின் தலைவராக ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த குரூப் கேப்டன் வருண் சிங்கின் உடலுக்கு பெங்களூருவில் ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெண்களின் திருமண வயதை 18லிருந்து 21ஆக உயர்த்தும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இயற்கை விவசாயம் மூலம் சிறு விவசாயிகளுக்கு அதிக பலன் கிடைக்கும் என்றும் இயற்கை விவசாயத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் முடங்கின. ஒமிக்ரான் பரவலை தடுக்கும் வகையில் மும்பையில் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் வகை கொரோனா பரவி வருவதால் வெளிநாடுகளுக்கு தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் என கனடா மக்களுக்கு அந்நாட்டு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார்.
நியூசிலாந்து நாட்டில் ஃபைசர் தடுப்பூசியை 5 முதல் 11 வயதுக்குட்பட்டோருக்கு செலுத்த அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஆயிரத்து 1971 ஆண்டு போரில் பாகிஸ்தானை இந்திய படைகள் வென்றதன் நினைவாக 50வது ஆண்டு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு பூமத்திய ரேகை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் 14 கோடியே 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் நுழைவாயிலும் ஆசியாவின் மிகப்பெரிய குளோவர் வடிவ மேம்பாலமான கத்திப்பாரா, ஜிஎஸ்டி சாலை, பூந்தமல்லி சாலை, அண்ணா சாலை மற்றும் கோயம்பேடு சாலை ஆகிய 4 சாலைகளை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு கடந்த 2008 ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட இந்த பாலம் தற்போது பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டதாக மாற்றப்பட்டுள்ளது. முன்னாடி வரும்போது எப்பவுமே மெரினாவுக்கு அங்க அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவோம். அது ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு. இப்போ இந்த இடம் இவ்வளவு தூரம் நல்லா பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சேஃபா இருக்கு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, பசுமையா இருக்கு, பார்க்க கலர்ஃபுல்லாவும் இருக்கு, குழந்தைங்க விளையாட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த பூங்காவில் ஒரே நேரத்தில் 25 பேருந்துகள், 128 கார்கள், 340 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பூங்காவின் சாலை ஓரத்தில் தமிழ் மொழியை சிறப்பிக்கும் வகையில் அ என உயிரெழுத்து வடிவங்களை கொண்ட அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டு இரவு நேரங்களில் மின் ஒளியில் மின்னும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. நீலகிரியில் அரசு பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தை தனியார் பள்ளி பயன்படுத்த அனுமதித்தது எப்படி என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் உழவர் சந்தை, பட்டாசு கடைகள் வைக்கப்படுவதாகவும் விளையாட்டு அல்லாத நிகழ்வுகள் அந்த மைதானத்தில் நடைபெற்று வருவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணையின்போது அரசு பள்ளிக்கு சொந்தமான சுமார் 2.5 ஏக்கர் விளையாட்டு மைதானத்தை தனியார் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்த அனுமதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த பகுதி வாகனங்கள் நிறுத்த பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் அரசு பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை தனியார் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்த அனுமதித்தது எப்படி என்பது குறித்தும் சொந்தமாக மைதானம் இல்லாத தனியார் பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்கியது எப்படி எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அது தொடர்பாக 3 வாரத்தில் விளக்கமளிக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான தேர்தல் கட்சி அடிப்படையிலேயே நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் சுந்தரவல்லி அறிவித்திருக்கிறார். கட்சி அடிப்படையில்தான் தேர்தல் நடைபெறும் என்பதால் சின்னங்களும் அவ்வாறே ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சார்பு இல்லாமல் சுயேட்சை அடிப்படையில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் நகர்ப்புற பகுதிகளுக்கு கட்சியினர் போட்டியிடலாம் என்பதற்காக இந்த அரசாணை
கடந்த நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டு தற்போது அரசு இதழில் வெளியாகியுள்ளது. நகர்ப்புற தேர்தல் விரைவில் நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஒருவருக்கு ஒமைக்ரான் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தொற்று குறித்து உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை எடுத்துக் கொண்டால் உயிரிழப்புகளை தடுக்கலாம் எனவும் தெரிவித்தார். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மக்கள் அதனை அலட்சியப்படுத்தாமல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஒரு பாசிட்டிவ், ஏழு பேர் அவர் தொடர்புள்ளவர்கள் பாசிட்டிவ், ஆனால் அவர்களோட எஸ்ஜின் டிராப் இருக்கு, மரபில் ரீதான அனாலிசிஸ் எதிர்பார்க்கிறோம். எட்டாவது காங்கோலேருந்து வருந்து ஆரணிக்கு போன பெண்மணி பாசிட்டிவ், அவங்களுக்கும் எஸ்ஜின் டிராப் இருக்கு, அவங்களோட உடனிருப்பர் தொடர்புடையவர்களை பண்றோம். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் இரண்டு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டம், கோவை, திருப்பூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொம்மை உற்பத்தியாளர்கள் சதுரகிரி மலையில் பக்தர்களுக்கு அனுமதி. கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த ஏழு பேர் மீட்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் முளைப்பு திறன் இல்லாத நெல் விதைகள் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து விவசாயிகள் ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த பெரணமல்லூர் வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு முளைப்பு திறன் இல்லாத தரமற்ற நெல் விதைகளை வழங்கிய வேளாண்மைத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஒப்பாரி வைத்து மவுன அஞ்சலி செலுத்தி நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தில் வாங்கி சென்ற விதை நெல் முளைக்கவில்லை என தெரிவிக்கும் விவசாயிகள் நெல் விதைகளை விற்பனை செய்த வேளாண்மை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நவரை பருவத்திற்கு விதைநெல் வாங்கி போனோம். விதைநெல்லுக்கு ஏஎஸ்ஓ, சிஎஸ்ஓ, ஏடிஏ, ஜேடிஏ நாலு அதிகாரி சான்று போட்டு ஒரு கிலோ விதைநெல் 34 ரூபாய், என்எஃப்எஸ்எம் ஸ்கீமு, அப்புறம் வந்து பார்த்தா விதை நெல் அபிவிருத்தி திட்டம்னு சொன்னாங்க, கிராம திட்டம்னு சொன்னாங்க. வாய்மை வேற்றா ஒன்றுமே முளைக்கவே இல்லை. 10 டன் நெல் என்பது இங்கே வந்து பார்த்தா முளைப்பு திறன் நெல் விவசாயிகளுக்கு வழங்கி முதல்ல தான் வந்து நஷ்டமாகி போச்சு. முன் சம்பாலம் பார்த்தா நவரைக்கு வாங்கி போனது நஷ்டமாகி விட்டது. ஆகவே பொங்கலுக்குள் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக வேளாண்மை விரிவாக்க மைய அதிகாரியை கேட்டபோது வேளாண்மை அலுவலக கட்டிடம் மிகவும் பழமையானதாக இருப்பதால் மழை நீரில் நெல்மணிகள் முளைப்புத்தன்மையை இழந்திருக்கக்கூடும் என தெரிவித்தனர். பெரம்பலூர் அருகே கருப்பட்டாங்குறிச்சியில் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டித்தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே கருப்பட்டாங்குறிச்சி கிராமத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடத்தில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. கூரையுடன் இயங்கும் இப்பள்ளி கட்டடம் பாழடைந்து இடிந்து விழும் நிலையில் மாணவர்கள் வகுப்பறைக்கு வெளியில் நடைபாதையில் அமர்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் கவலை தெரிவிக்கின்றனர். இடிகிற மாதிரி இருக்கு, அதனால கோயில் உட்காந்து படிச்சிட்டு இருக்கோம். பிள்ளைங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க ஸ்கூல் உள்ள போறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு போகுதுங்க. இப்படி போய் வந்ததுனாவே மழை வந்தனா களைச்சி விட்டுறாங்க. ரெண்டாவது பாக்குறவங்களும் யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 60 ஆண்டு காலமா கட்டி ஆயிடுச்சுங்கிறாங்க. மழை பெஞ்சாலே ஏதாவது ஒரு பக்கம் ஓடு அல்லது அந்த செலாப்பு ஏதாவது ஒன்று கரைஞ்சிக்கிட்டு பொத்துன்னு புட்டுட்டு விழுந்து போகுது. அதனால பயந்துகிட்டு டீச்சருங்களும் உள்ள பயந்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இக்காரணத்தால் இப்பள்ளியில் புதிய மாணவர்களை சேர்க்காமல் அருகில் உள்ள பள்ளியில் குழந்தைகளை பெற்றோர்கள் சேர்க்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அப்பள்ளியின் பாழடைந்த கட்டடத்தை முழுமையாக அகற்றி புதிய கட்டடத்தை கட்டித்தர அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் பாதுகாப்பான முறையில் மாற்றுப்பகுதியில் மாணவர்கள் கல்வியை தொடர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.
சிங்கம்புணரி அருகே 67 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் சிதிலமடைந்து வருவதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வாராப்பூர் ஊராட்சியில் அரசு நடுநிலைப் பள்ளி ஒன்று உள்ளது. கடந்த 67 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வகுப்பறைகளில் ஒன்று முழுவதுமாக இடிந்து விழுந்த நிலையில் மீதமிருக்கும் ஓட்டு கட்டடமும் சிதிலமடைந்து வருவதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர். எங்களுக்கு ரொம்ப சிரமம், பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அதையும் பண்ணதுக்கு எங்களுக்கு அங்கே போயிருந்தா இடிஞ்சு போய் அந்த கட்டடம் இடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. வகுப்பறைகளில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்ற வேண்டி பள்ளி வளாகத்தின் வெளியே உள்ள நாடக அரங்க கட்டடத்தில் தற்காலிகமாக வகுப்பறை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள். உயர்நிலை பள்ளிக்கு அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்ல சரியான பேருந்து வசதி இல்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து சரியான ஒரு பள்ளிக்கூடம் எங்களுக்கு இல்லை. இப்போ வந்து கொரோனா டைங்கிறதுனால வந்து இப்போ இடைவெளி வந்து பயன்படுத்தணுங்கிறதுக்காண்டி இப்போ வந்து இங்கே நாடக மேடையிலையும் இதுலையும் நாங்கள் வச்சு பிள்ளைகளை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர் மணிவண்ணனிடம் கேட்டபோது தற்போது போதுமான வகுப்பறைகள் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் பள்ளி கட்டடத்தை புதுப்பித்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. ஆரணி ஆற்றின் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் கிராம மக்கள் மேம்பாலம் இல்லாததால் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்கின்றனர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டால் 136 கிலோமீட்டர் கடந்து கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் கிராமத்தை கடந்து பழவேற்காடு கடலில் கலக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் ஆரணி ஆற்றின் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் கிராம மக்கள் மேம்பாலம் இல்லாததால் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்கின்றனர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டால் 136 கிலோமீட்டர் கடந்து கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் கிராமத்தை கடந்து பழவேற்காடு கடலில் கலக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆண்டார்மடம் கிராமம் முன் பொதுப்பணித்துறையினர் JCB இயந்திரத்தால் வாய்க்காலை வெட்டிவிட்டதால் கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியது. பின்னர் பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் படிப்படியாக குறைக்கப்பட்டதால் இயல்பு நிலை திரும்பியது. உடைப்பை மணல் மூட்டைகள் மற்றும் சவுக்கு கட்டைகளை வைத்து தற்காலிகமாக சீரமைத்தனர். இந்த நிலையில் மீண்டும் பிச்சாட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தற்காலிக பாலத்தின் மீது தண்ணீர் செல்வதால் ஆண்டார்மடம் கிராம மக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். கடலூரில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த 7 பேரை மாவட்ட நிர்வாகம் மீட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த குடிக்காடு ராயர்பாளையம் கிராமத்தில் சிவா மற்றும் சந்தோஷ் ஆகியோரின் விவசாய விளைநிலத்தில் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காகவும் தோட்ட வேலைக்காகவும் 10 மேற்பட்டவர்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் வந்ததன் பேரில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் ராம்குமார் மற்றும் வேப்பூர் வட்டாட்சியர் செல்வமணி ஆகியோர் ராயபுரத்தில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு அதில் 80,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கொத்தடிமைகளாக வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 7 பேரையும் மீட்ட அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் விலைவாசி உயர்வு மற்றும் வெளிநாட்டு பொம்மைகள் வருகையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் கொலு பொம்மை உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த விளாச்சேரி கிராமத்தில் 300 மேற்பட்ட வீடுகளில் பாரம்பரியமான முறையில் கிறிஸ்துமஸ் பொம்மைகள், விநாயகர் சதுர்த்தி சிலைகள் மற்றும் கொலு பொம்மைகள் தயார் செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். போன வருஷம் கொஞ்சம் தயாரிப்பே கம்மி, இந்த வருஷம் கொஞ்சம் தயார் பண்ண வரைக்கும் அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த 10-15 நாளாக மழையினால தாமதமாகுது, இல்லைன்னா இன்னும் 10 நாளைக்கு வேலை பார்க்கலாம், சேல்ஸ் ஆகும், எல்லாமே டிமாண்டில் இருக்குது. அதனால தயாரித்த வரைக்கும் நல்லபடியில் வியாபாரம் முடியும். தற்பொழுது பெய்து வரும் தொடர் மழையால் கண்மாய் ஏரிகளில் நீர் நிரம்பி உள்ளது. இதனால் களிமண் எடுப்பதில் பெரும் சிரமம் ஏற்படுவதோடு குறைந்த அளவு பொம்மைகளை செய்ய முடிகிறது என உற்பத்தியாளர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். எல்லா விலைவாசியும் கூடனால நாங்கள் அதிகமாக பொம்மைகளும் தயார் பண்ண முடியல, மழையும் அதிகமாயிருச்சு. விலைவாசி கூடுனால எங்களால்
பணம் போட்டு அந்த முதலீடு செய்ய முடியல. வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாவது தங்களுக்கு கை கொடுக்குமா என்று எதிர்பார்த்து பொம்மை உற்பத்தியாளர்கள் காத்திருக்கின்றனர். மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 4 நாட்களுக்கு சதுரகிரி மலைக்கோவிலில் பக்தர்கள் தரிசனம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பகுதியில் மழை குறைந்ததால் கோவிலுக்கு செல்லும் பாதையில் உள்ள நீரோடைகளிலும் தண்ணீர் வரத்து குறைந்து பக்தர்கள் சிரமமின்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 16ஆம் தேதி முதல் வரும் 19ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்கள் பக்தர்கள் சென்று வழிபட மாவட்ட நிர்வாகம் அனுமதித்துள்ளது. இந்த நிலையில் பக்தர்கள் இன்று சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் பனிக்காலங்களில் செடிகள் வளர்ச்சி அடைவதற்கு எல்இடி பொருத்தும் புதிய முயற்சிகளை கையாளுகின்றனர். இதில் நல்ல பலன் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது தகுந்த சீதோசன நிலை நிலவி வருவதால் ஓசூர் பகுதி விவசாயிகள் ரோஜா மலர்கள் மட்டுமின்றி செண்டுமல்லி, சாமந்தி போன்ற பல்வேறு வகையான மலர்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். கூடலூரில் விளையும் மேரக்காய்கள் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் பலர் மேரக்காய் விவசாயம் செய்து வருகின்றனர். வெளிநாடுகளில் அதிகம் தேவை இருப்பதால் கூடலூரில் விளையும் மேரக்காய்களை வியாபாரிகள் நல்ல விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். இடைத்தரகர்கள் இன்றி வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விளைநிலத்தின் தன்மையையும் தண்ணீரின் தன்மையையும் அறிந்து சாகுபடி செய்தால் அதிக மகசூல் பெறலாம் என சேலம் மாவட்டத்தில் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். விவசாயத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீரையும் சோதனை செய்து பயன்படுத்துவது கூடுதல் மகசூலுக்கு வழிகாட்டும் என்று வேளாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் நாற்று பண்ணையில் அனைத்து வகையிலான பழ மரக்கன்றுகளின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. நாற்றுகள் மிகவும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் தேவைப்படும் தனியார் அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகள் மரக்கன்றுகளை ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய நாற்று பண்ணையில் வாங்கி பயனடையுமாறு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே உள்ள தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்துக்கு இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டு பறவைகள் வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பூநாரை, நத்தை, கொத்திநாரை, செந்நாரை, கரண்டிவாயன், மூக்கன், அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் அங்கு வந்துள்ளன. பறவைகளின் எச்சம் கலந்த கண்மாய் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் நெற்பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் கிடைப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.90 ரூபாய்களிலிருந்து 10 காசுகள் உயர்த்தி 5 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகளில் கேக் செய்ய முட்டை ஒரு மூலப்பொருளாக உள்ளதால் ஒரே நாளில் 10 காசுகள் விலை உயர்ந்து 5 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் குண்டும் குழியுமாக உள்ள கிழக்கு கடற்கரை சாலை, கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் 11வது தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி முதல் போட்டியில் ஹரியானா அணி தெலுங்கானாவை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இதில் மொத்தம் 27 மாநில ஹாக்கி அணிகள் பங்கேற்றுள்ளன. இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் ஹரியானா தெலுங்கானா அணிகள் மோதின. இதில் 12-2 என்ற கோல் கணக்கில் ஹரியானா தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது.
ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் பூவன் ரக வாழைத்தார்கள் இருமடங்கு விலை உயர்ந்து விற்பனையானது. ஈரோடு மாவட்டத்தில் மழை காரணமாக புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் வாழைத்தார்கள் விற்பனை மந்தமாக இருந்து வந்தது. தற்போது மார்கழி மாதம் துவங்கியதை அடுத்து வாழைப்பழங்களின் தேவை அதிகரித்ததில் கூடுதல் விலைக்கு விற்பனையானது. கடந்த வாரம் வரை 18 கிலோ கொண்ட வாழைத்தார் 200 ரூபாய் வரையே விற்று வந்ததில் தற்போது 400 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு காலம் மேலும் ஒரு மாதம் நீட்டித்து அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனம் மூலமாக சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களிலும் சுமார் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. இதற்காக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசன மாவட்டங்களில் பாசன தேவை இருந்து வருவதாலும் மேட்டூர் அணையில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக நீர் திறப்பு மேலும் 1 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடியில் கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல் செய்தல், கால்நடைகளுக்கும் குடற்புழு நீக்கம் செய்தல், சினை பரிசோதனை செய்தல், மல்லடி நீக்க சிகிச்சை அளித்தல், தாது உப்பு கலவை வழங்குதல், கோமாரி நோய் மற்றும் கோழி கழிச்சல் தடுப்பூசி செலுத்துதல் உள்ளிட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. மேலும் கோமாரி நோய் பாதிப்பின்றி மாடுகளை முறையாக பராமரித்து வளர்த்த கால்நடை வளர்ப்போருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திண்டிவனம் கல்லூரியில் பயின்று வருகின்றனர். அவர்கள் செல்வதற்கு காலை நேரத்தில் செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரே ஒரு பேருந்து இயக்கப்படும் நிலையில் தங்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கக் கோரி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூடுதல் பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்வதற்கு முக்கிய வழித்தடமான கிழக்கு கடற்கரை சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் முதல் கல்பாக்கம் வரை உள்ள சாலை முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பெரும் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் உடனடியாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் போதிய இடவசதி இல்லாமல் இயங்கி வரும் 53 ஆண்டுகள் பழமையான நூலகத்துக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வாசகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் பகுதியில் உள்ள நூலகம் கடந்த 1967 தொடங்கப்பட்டது. 2009 இந்த நூலகத்துக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த நூலக கட்டிடத்தில் மழைக்காலங்களில் நீர் கசிந்து நூலகத்தின் உள்ளே இருக்கும் அரிய வகை புத்தகங்கள் பாழாகின்றன. மேலும் இங்கு புத்தகங்களை அடுக்கி வைக்க போதிய அளவு அலமாரிகள் இல்லை. எனவே 20,000 புத்தகங்கள் மூட்டைகளாக கட்டப்பட்டு நூலகத்தின் ஓரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. வாசகர்கள் அமர்ந்து படிக்க கூட இங்கே இடம் இல்லாததால் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வாசகர்கள் குறிப்பாக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கம் வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா. 3,000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதுப்பட்டு கிராமத்தில் கார்மேட் சீட்டுகள் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையின் குடோனில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியது. இதனால் ஏராளமான பொருட்கள் சேதமாகின. இதற்கிடையில் அந்த ஆலையில் தீ தடுப்பு உபகரணங்கள் எதுவும் இல்லை என்றும் நடந்த தீ விபத்தில் புகை வெளியானதில் அப்பகுதியில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர்.
ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கடந்த 2019 ஆண்டு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க கோரி பிரச்சார வாகனம் புறப்பட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் புறப்பட்ட பிரச்சார வாகனத்தை அம்மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்தார். வைகை அணையின் நீர்த்திறப்பு வினாடிக்கு 2180 கன அடியிலிருந்து 1587 கன அடியாக சரிந்துள்ளது. இதனால் வைகையாற்றில் நீர்த்திறப்பு 1069 கன அடியாக குறைந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையின் மொத்த கொள்ளளவான 71 அடியில் 69 அடியை கடந்த மாதம் 9 தேதி எட்டிய நிலையில் அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேலும் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வருஷநாடு, மூலவைகை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை குறைந்துள்ளதால் மீண்டும் நீர்வரத்து குறைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேபாள் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் தங்கம் வென்ற மயிலாடுதுறை சீர்காழி மாணவ மாணவிக்கு தனியார் பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்தி கொண்டாடினர். நேபாளத்தில் டிசம்பர் மாதம் 2 தேதி முதல் 6 தேதி வரை சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 100 மீட்டர் தடகள போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்ற தனியார் அகாடமி மாணவன் மனோஜ்குமார் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். இதேபோல 19 வயதிற்கு மேற்பட்டோருக்கான சர்வதேச யோகா போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சீர்காழி பகுதியைச் சேர்ந்த மாணவி சுபானு தங்கப்பதக்கம் வென்றார். இந்நிலையில் தனியார் அகாடமி மற்றும் பள்ளி இணைந்து தடகள போட்டி மற்றும் யோகாவில் தங்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டப்பட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்தவருக்கு போக்குவரத்து கழகம் இழப்பீடு வழங்காததால் கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்தை இன்று நீதிமன்ற ஊழியர்கள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். கடலூரிலிருந்து அரியலூர் மாவட்டத்திற்கு ரேஷன் அரிசி கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3000 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூர் கிராமத்தில் ஏரியின் மதகு அருகில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. ஏற்பட்ட உடைப்பை பொதுமக்களின் உதவியுடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணல் மூட்டைகளை அடுக்கி சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேனியில் கிடப்பில் போடப்பட்ட வீடுகளை பராமரிக்கும் பணியை துரிதப்படுத்த கோரி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் முதுவாக்குடி பகுதியில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பராமரிக்க நிதி ஒதுக்கியும் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் வீடுகளை சீராக்கி தரக்கோரியும் வலியுறுத்தி 5 மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட தேனி மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். புதுவையிலிருந்து கடலூர் பேருந்து நிலையத்திற்கு முதியவர் ஒருவர் சாராய பாக்கெட்டுகளை தனது இடுப்பில் மறைத்து வைத்தவாறு எடுத்து வந்துள்ளார். நடுங்கியவாறு பயந்து நின்ற அவரை போலீசார் சோதனையிட்டு அவர் மறைத்து கொண்டு வந்த சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் வெண்ணைமலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் இளந்தளிர் இல்லம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் கலந்து கொண்டு குழந்தை திருமணங்களை தடுப்பது குறித்து மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து மாணவிகளுக்கு குறைகளை கண்டறியும் படிவம் மற்றும் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள மாணவி ஒருவரின் இல்லத்தில் மரக்கன்று நடப்பட்டது.
கள்ளக்குறிச்சியில் இருந்து கூத்துக்குடி செல்லும் சாலையை இருவழி சாலையாக அகலப்படுத்தும் பணி நெடுஞ்சாலைத்துறையினர் மூலம் நடைபெற்று வருகிறது. இதில் தியாகதுருகம் அருகே விருகாவூர் சாலையில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் கடைகள் ஆகியவற்றை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.